தென்னாசியாவில் ஒரு சிறிய கிராமத்தில் நிஞ்சா என்று அழைக்கப்படும் ஷினோபிக்கள் வாழ்ந்து வந்தனர். அந்த கிராமத்தில் இரு பிரிவு நிஞ்சாக்கள் இருந்தனர். இருவருக்கும் அங்கிருந்த பன்சே சுகாய் நதிக்கரையில் தங்கள் கூடாரங்களை அமைப்பதே குறிக்கோள். ஏனென்றால் அந்த புனித நதியின் நீர் அவர்களை மேலும் சக்தி வாய்ந்தவர்களாக்கியது. அந்த புனித நீருக்கான போர் அவர்களுக்குள் தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்தது. காலப்போக்கில் அந்த நதி வறண்டு போனது. சில மகான்கள் அந்த நதியின் கடைசி துளிகளை சேமித்து வைத்து அதை பாதுகாப்பான ஒரு இடத்திற்கு கொண்டு சென்றனர். பல ஆயிரம் வருடங்களுக்கு பின்னர் அந்த புனித நீர் இருக்கும் இடத்தின் வரைபடம் ஒரு நிஞ்சாவிடம் கிடைத்தது. பல தடைகளையும் கடின பாதையையும் கடந்து வந்து அவன் அந்த நீரை எடுத்தான். அவன் அதை தன் பிரிவு மக்களிடம் காட்ட மகிழ்ச்சியாக வந்து கொண்டிருந்தான்.